Hi friends. நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது கூட நம்ம வந்து சில திங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வரும். காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த கார்னை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் சேர்க்குறேன். அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க, கேரட், அப்புறம் இதுவும் வந்து கேப்சிகம், இதையும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க. இதோடு நம்ம சேர்ந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. புளிப்பு, காரம், கிறிஸ்பினஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு கார்ன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதுமாரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு செஞ்சிட்டே இருப்பீங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கார்ன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க, எல்லோரும் எடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோ இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் கொண்டோன்னு எடுத்துக்கோங்க. யார் யார் என்னோடய வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ தான் இந்த கார்ன் ஃப்ரை. எடுத்து சாப்பிட்டுட்டு என்னுடைய வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.